Hi, hello friends. Welcome back to our channel. Today recipe கோதுமை மாவுல மஷ்ரூம் மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான டிஷ் எல்லாரும் கண்டிப்பா பண்ணி பாருங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை அரை டீஸ்பூன் ஆயில் சால்ட்டும் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெயை மேலோட தடவிட்டு ஒரு டவல் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட் போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் ஒரு கப் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு தான் இருக்கும், அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க அதில். இப்போ இஞ்சி சதைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 எக் எடுத்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்காக எடுத்து ஃபஸ்ட்டு 2 நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பைண்ட் ஆகி கிடைக்கும் ஸ்டஃபிங். நெக்ஸ்ட் இதில் டார்க் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1/2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பாயில்டு எக்கு 2 அணத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைய போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக 1 பிஞ்ச் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா ஒருக்க பிசைஞ்சு விட்டுருக்கோங்க. நல்லா ஒருக்க பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ இதை தனித்தனியாக நான் ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் உள்ள வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். நிறைய வச்சுட்டிங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த சாரி ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இந்த மாவை இப்படி ஃப்ளீட் எடுக்கிற வச்சு வச்சு ரவுண்டாக ஆகி டம்ப்ளிங்ஸ் மாதிரி நீங்கள் ரேப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதை எல்லாத்தையும் ஒரு பைண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும்
என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டீமரில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணி 10 மினிட்ஸ் ஸ்டீமரில் இருந்தால் போதும், 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் கழிஞ்சு திறந்து பாருங்கள், மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதனால் ஹாட்டான சில்லி டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.